ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரினிஷாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி கட் பண்ணுறதுனால அது சீக்கிரம் வெந்துடும் அண்ட் உடையவும் உடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெங்காயம் அப்புறமா ஒரு தக்காளி, இதை ரெண்டையுமே வந்து நம்ம மிக்சியில் லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நிறைய டைப் ஆஃப் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டைப் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் என்ன டைப்லாம் இருக்கோ அதை நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்ச உடனே கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதனால் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த தக்காளியும் நான் சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும், ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இந்த தக்காளி வதங்கணும். இதுக்கு கூடவே நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறமா 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தானே பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கிடலாம். ஸோ இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் கிட்ட புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புளிக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. புளியோட பச்சை வாசம் போகணும். ஸோ லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஷு எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.